ஸோ இப்போ வந்து ஸ்டாஃப் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம எப்படி அவங்களுக்கு மார்க் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணுறேன். இந்த ஸ்டூடெண்ட்டுடைய அசைன்மெண்ட் வந்து இப்போ நம்ம சிஸ்டமில் தெரியும். இதுதான் இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, டைப் பண்ணிட்டாங்க, ஆன்சர் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இதுக்கு மார்க் போடணும். அந்த மார்க்கு தான் இது வரும். ஆக்சுவலி இதான் கிரேடிங்கிறது. இந்த இது ஓப்பனாகி தான் இருக்குது. இந்த சைடில் நமக்கு தெரியுது இல்லையா, விசிபிளாக தெரிகிறது தான் அந்த கிரேடிங் அப்படிங்கிற கான்செப்ட். இது வந்து என்ன அப்படின்னா, கமெண்ட் பேங்க். நம்ம வந்து ஏதாவது அவங்களுக்கு கமெண்ட்ஸ் நம்ம கொடுப்போம் இல்லையா, நீங்கள் இதை இப்படி எழுதியிருக்கலாம் அப்படி எழுதியிருக்கலாம் அப்படின்னு ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து இப்போ இதில் ஒன்றுமே இருக்காது. நம்ம ஏதாவது கொடுக்க கொடுக்க அது என்ன ஆகிடும் அப்படின்னா, நம்ம சேவ் பண்ணாக்கா உள்ளே வந்து சேவ் ஆகிடும். மார்க் எப்படி ப்ரொவைட் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ இங்கே கண்டென்ட் வந்து ஓகே, கண்டென்ட் இஸ் ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா, இதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா, எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. இந்த கண்டென்ட்டுக்கு நீங்கள் இவ்வளோ போடலாம், ஓகே இந்த கண்டென்ட் இஸ் குட் தான். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 5 பாயிண்ட் ப்ரொவைட் பண்ணிடலாம். மைண்ட் மேப் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். இங்கே மைண்ட் மேப் கொடுத்துருக்காங்க. ஸோ மைண்ட் மேப்புக்கு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, 3 மார்க் வந்து போட்டுடலாம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இருக்குது. ஸோ இந்த இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த இட் வந்து தனி பாயிண்ட்டாக எழுதியிருக்கலாம், ஈகோ தனி பாயிண்ட்டாக அப்படி கொஞ்சம் பாயிண்ட்டாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்னா, நான் இங்கே இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாக்கா, மாடரேட்டாக தான் நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னால் கொடுத்துடலாம். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9 மார்க் வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து கண்டென்ட் வந்து 5 மார்க் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, எனக்கு பிடிக்கல, நான் வந்து 4 தான் கொடுக்கணும். ஏன்னா நான் 4க்கு அங்கே மார்க் வந்து நான் அசைன் பண்ணவே இல்லை. நான் 5 கொடுத்துருக்கேன், 3 கொடுத்துருக்கேன், 2 கொடுத்துருக்கேன். பட் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இல்லை இல்லை எனக்கு பிடிக்கல, நான் வந்து 4 தான் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 4 கொடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் எதுனாலும் கொடுத்துடலாம். நீங்கள் நினைக்கலாம் 5 மார்க் கொடுத்துருக்காங்க, அது 5 எடுக்கிற அளவுக்கு எக்ஸலண்ட்டாகவும் இல்லை, அதுக்குன்னு 3 போடுற அளவுக்கு மாடரேட்டாகவும் இல்லை. பட்டு இதுக்கு 5 கொடுக்க முடியாது, அதுக்குன்னு 3 லெவலுக்கு கீழே இறக்கவும் முடியாது. இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரும்பொழுது நீங்கள் இந்த இடத்துல நீங்களே டைரெக்டாக என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னா, மேனுவலாக மார்க்கை வந்து நீங்கள் டைப் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி நீங்கள் மார்க்கை டைப் பண்ணி போட்டிங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி அந்த கிரேடு வந்து உங்களுக்கு இங்கே வரும். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து இங்கே வந்து என்ன செஞ்சுக்கலாம், ப்ரைவேட் கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் இங்கே போஸ்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணலாம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை நீங்கள் ஒரு தனி பேராகிராஃபாக காமிச்சிருக்கலாம், இல்லை இந்த இடத்த வந்து நீங்கள் ஒரு தனி பேராகிராஃபாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று இதுதான் வந்து என்ன அப்படின்னாக்கா, கமெண்ட் கொடுக்கக்கூடியது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வச்சுட்டு இங்கே ஒரு ஆட் கமெண்ட்னு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இதை வந்து ஸ்டார்ட் அ நியூ பேராகிராஃப் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கமெண்ட் கொடுத்துடலாம். அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு நியூ பேராகிராஃபாக கொடுத்துருக்கலாம். நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அங்கே ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா, நியூ பேராகிராஃபாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதை நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எடிட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த கமெண்ட்டை லிங்க் பண்ணி விட்டுக்கலாம், ஆட் டு கமெண்ட் பேங்க்கில் நம்ம கொடுக்கலாம். அப்படின்னா இது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா, கமெண்ட் பேங்க்கில் ஆட் ஆகிடும். இப்போது கண்டென்ட் நீட்டாக இருக்குது, குட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, 10 இடத்துல அந்த இடத்துல நம்ம குட் குட்னு நம்ம கொடுக்குறதுக்கு பதிலாக அதை நம்ம கமெண்ட் பேங்க்கில் போட்டோம்னா, நம்ம அதை என்ன செஞ்சுக்கலாம்னா, எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த ஈகோவையும் ஒரு நியூ பேராகிராஃபாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஹேஷ்னு போடுறேன். இங்கே ஹேஷ்னு கொடுத்தீங்கன்னா, இது வந்து நான் ஈகோக்கும் நீங்கள் வந்து ஒரு நியூ பேராகிராஃபாக வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன்.
இங்கே ஹேஷுன்னு நீங்கள் கொடுத்தீங்க என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஃபைவ் நீங்கள் கடைசியாக லாஸ்ட்டாக நீங்கள் என்னென்ன ஃபைவ் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நம்ம இப்போ ஒரே ஒரு கமெண்ட்டு தான் கொடுத்துருக்கோம், ஸோ நமக்கு அந்த ஒரு இடம் தான் டிஸ்பிளே ஆகும். இதுவும் வந்து நமக்கு என்ன அதுதான் வேணும். அதே மாதிரி ஸ்டார்ட் நியூ பேராகிராஃபாக தான் நம்ம கொடுக்கணும்னு நினச்சோன்னா அதே இதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஹேஷுங்கிற சிம்பிளை ப்ரொவைட் பண்ணணும். கமெண்ட் பண்ணிட்டேன் அண்ட் திஸ் ஒன் இது வந்து நீட்டாக இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீட்டாக இருக்குன்னு நம்ம வந்து கமெண்ட் கொடுக்கலாம். குட் ஒரு கமெண்ட் நான் கொடுத்துருக்கேன். இந்த கமெண்ட்டை நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் டு கமெண்ட் பேங்க்கில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணி வச்சிட்டோம்னா பின்னாடி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா அதே கமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கும்போது திருப்பி திருப்பி புதுசாக டைப் பண்ண வேண்டாம். நம்ம அந்த ஹேஷ் சிம்பிள் போட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரிட்டன் கொடுக்கப்படாது. ரிட்டன் கொடுக்க போகிறேன்னா அவங்களுக்கு மார்க் வந்து தெரிய போகுதுன்னு அர்த்தம். ஸோ நான் ரிட்டன் பண்ணுறேன். அவங்க மார்க் நான் எயிட், ஆக்சுவலி நான் ஃபைவ் மார்க் எனக்கு போட விருப்பம் இல்லை, அதுக்கு நான் த்ரீயாக கம்மி பண்ணவும் விருப்பம் இல்லை. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபோர்னு கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நான் அந்த நெசசரி சேஞ்சஸ் எல்லாம் நடந்து தான் இவங்களுக்கு வந்து ரிட்டன் ஆகும். ஸோ நான் ரிட்டன் கொடுத்துட்றேன். ரிட்டன் பண்ணியாச்சு. இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். கிரேட் இங்கே வந்துடுச்சு பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக 8 out of 10 மார்க் வந்துடுச்சு இல்லையா. இப்போ ஸ்டூடெண்ட் இதை எப்படி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டூடெண்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். அவங்களுக்கு கண்டென்ட்டுக்கு நான் 4 mark போட்டிருக்கேன்னு தெரிஞ்சிச்சு. மைண்ட் மேப்புக்கு 1 mark கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரக்சருக்கு 1 mark கொடுத்துருக்கேன். டோட்டலாக 8 marks நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்துடுச்சு. இப்படி தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா நாம் வந்து ஒரு அசைன்மெண்ட்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இப்படி தான் நம்ம கிரேட் போடணும். ஸோ திஸ் வே இஸ் ஈஸியஸ்ட் வே. ஸ்டூடெண்ட்டும் நல்லா பார்த்துக்கலாம். ஆக்சுவலி இது பிளாக் கலரில் தெரியுதுன்னு சொன்னாலே அது வேறு ஒன்றும் இல்லை, நான் வந்து இன்னொரு விண்டோவில் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதனால தான் இது பிளாக் கலரில் தெரியுது. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் நான் சொன்னேன். மற்றபடி அப்படி ஸ்டூடெண்ட் விண்டோனா பிளாக் கலரில் தெரியாது. இது நான் இன்னொரு விண்டோவில் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னுடைய அதே ப்ரௌசர்லங்கிறதுனால கூகுள் விண்டோ யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் ஸ்டூடெண்ட்டோடது பிளாக் கலரில் இங்கே தெரியுது. ஸ்டாஃப்னோடது வந்து ஆர்டினரி ப்ரௌசரில் உங்களுக்கு தெரியுது. இப்படி தான் வந்து என்ன பண்ணணும்னா கிரியேட் பண்ணணும். இப்போது இவங்க வந்து என்ன பண்ணலை அப்படின்னாக்கா இந்த அபிராமிங்கிறவங்க வந்து என்ன செய்யலை, அவங்களுடைய அசைன்மெண்ட்டை வந்து நம்ம சப்மிட் பண்ணலை. ஸோ சப்மிட் பண்ணாக்கா நமக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா இங்கேயும் டோன் டென்னு ஒன்று வரும். நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கும் மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம்.